நமக்கு தேவையான நல்ல செய்தி இந்த பத்திரிகையில வந்திருக்கு. மாபெரும் வரவேற்பு. அமெரிக்க சுற்றுப்பயணத்தை அமோகமாக முடித்து வந்த உயர் திரு ரகுநாத்தில் மக்களின் வரவேற்பு. கோவையில் இன்று கோலாகல ஊர்வலம். உத்தரவு என்ன லீடர்? பாராட்டு ஊர்வலத்தை பிண ஊர்வலமா மாத்தணும். That's all. All right, leader. நம் இயக்க விரோதி. ஆமா, விரோதிதான். நீ அவனை கொல்ற, நீ அவனை கொல்ற, நீ அவனை கொல்ற, நீ அவனை கொல்ற.
அரப்பு கோட்டு போட்டு சுஷம் அஸ்தி பயங்கரமா நின்னாருங்க. சைலமே ஹைஷங்கான், அப்புறம் எல்லார் கையிலும் கன் வரல நீட்டுக்க எல்லாம் என்ன குக்கம் ஒரு வைங்க. அப்பா நான் என்ன செஞ்சேன் அறிமா? அரே தாவ் ஒடுங்களேண்டி, ஒடுங்களேண்டான் எல்லாம் கண்ணாயே அண்ணே போட்டுட்டானுங்க. ரொம்ப அழகா மடிச்சிட்டீங்க சார். அப்புறம் அந்த கொலக்காரனை எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? பூமியில அதுங்கி அதுங்கி ஆப்பம் புடிச்சுக்கிட்டே போனேன். ஆளை புடிச்சிட்டேன், ஆளை புடிச்சிட்டேன். அலகார பயல அப்படின்னு சொன்னேன். நான் கொலகார இல்ல, இன்ஸ்பெக்டர் பால். அசிஸ்டன்ட் ரோஜ். அவசரமா நான் சங்கரை பாக்கணும், அவர் எங்கிருக்காரு சொல்ல முடியுமா? அல்ல முடியாது. அப்புறம் கையில பேலஞ்ச மிஸ்டர், நான் ஐஜிட்ட இருந்து வரேன், உடனே சங்கரை கூட்டிட்டு போனோம். ஐஜியா இருந்தா என்ன அவங்க தாத்தா ஆத்தாவா இருந்தா எனக்கு என்ன? ஐஜியா அங்கர் சார், அந்த ட்ரெயின் அந்த ட்ரெயின் உள்ள இருக்கிறாரு சார். நிருபர்கள் நமக்கு பயன்படும்படியா படம் எடுத்திருக்காங்க. ரொம்ப பயங்கரமா இருக்கு சார். இந்த ஒரு வருஷமா நடக்கிற அக்கிரமங்களை பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. போன மாசத்திலேயே 5 கொலைகள் நடந்தது பாரு. கொலை செய்யப்பட்டவங்களோட கொலைக்கு உடந்தையா இருந்த பெண்களும் இறந்துறாங்க. நான் நினைக்கிறேன் கொலையாளிகள் உயிரோடு இருந்தா தங்களோட சதி வெளியாயிடுமேங்கிற எண்ணத்தினால அந்த பெண்களையும் கொன்னுறாங்க. கல்கத்தாவிலையும் இதே மாதிரிதான் நடந்தது. எஸ், ஆனா ஒரு அதிசயம் பாரு, அந்த கொலைகளை செய்த பெண்களை கண்டுபிடிச்சிட்டோம். இதோ போட்டோ. பார்த்தா அப்பாவிகள் மாதிரி இருக்காங்க. யூ ஆர் கரெக்ட், அப்பாவிகள் தான். ஆனா புலன் விசாரணையில பார்க்கும் போது அரசியலுக்கும் இந்த பெண்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு டாக்டர் பரிசோதனையில நல்லா தெரியும். இருந்தாலும் கொலை செய்யற குணம் இவங்களுக்கு எப்படி வந்து ஏதோ மருந்தை செலுத்தி கொலை செய்யற குணத்தை இவங்களுக்கு உண்டாக்கிறாங்கன்னு நாங்க நம்புறோம். மருந்தால குணத்தை மாத்துறதா? எஸ், தன்னலைய மறக்கறான் கொலையாளி. ஏதாவது மெஸ்மரிச வேலையா சார்? இருக்கலாம். அது என்ன மருந்தா இருக்கும்னு கண்டுபிடிச்சீங்களா? அதை கண்டுபிடிக்கத்தான் திறமையான நம்ம ஆள் ஒருத்தர நீலகிரிக்கு அனுப்ப போறோம். தந்திரத்துல நரி, திறமையில புலி. அது யாரா இருக்கும் சார்? வேற யாரு, நம்பிக்கைக்கும் நாணயத்துக்கும் பேர் போன துப்பறியும் நிபுணர் சங்கர். சார், நான் லீவ்ல இருக்கேன். இந்த கேஸ பிடிச்சிட்டேன்னா லீவு தரேன். சங்கர், இனிமே டிலே பண்ணக்கூடாது. கோயம்புத்தூருக்கு 3 மணிக்கு பிளேன். நீ மூலிகை சம்பந்தமா சில விஷயங்கள் சேகரிக்க ஆராய்ச்சியாளனா போற. அதாவது இன்வென்டர் ஆஃப் ஏன்சியன்ட் இந்தியன் ட்ரக்ஸ், தட் இஸ் AID. நீங்க TID, டஃப் இன் டிபார்ட்மெண்ட், அதாவது நிர்வாகத்தில் இரும்பு மனிதர். இட்ஸ் ஆல் ரைட். இவனை உனக்கு தெரியுமா? சிஐடி அசோகன். இவனை மூலிகை ஆராய்ச்சி நிபுணனா கோயம்புத்தூருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். முக்கிய சில தகவல்களை இவன் உனக்காக சேகரிச்சு வச்சிருக்கான். அப்போ அசோகன் அங்கேருந்து புறப்படுறானா? ஆமா, நீ அங்க போய் சேர்ந்த உடனே அவன் புறப்படுவான். அங்க ரொம்ப காலமா தங்கிட்டான், அந்த இடம் அவனுக்கு ஒத்துக்கல. சோ யூ ஆர் ஸ்டார்டிங். இந்த அவனோட பிளேன் டிக்கெட் சார். நீங்க எதிரியுமே பின் பாயிண்ட்ல இருக்கீங்க. எதிரிங்க நம்மள கன் பாயிண்ட்ல வச்சிருக்காங்களே. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார்.
நான் மிஸ்டர் சங்கர். ஆமா, நீங்க யாரு? சுஜாதா, அதாவது சுஜாதா ராணி. ஓ, நீங்க அசோகோட தங்க இல்ல? எஸ், அண்ணன் அசோகன் உங்களை கூட்டி வர சொன்னேன். வாங்க நம்ம காருக்கு போவோம். நீ ஓட்டுக்கு போ, நான் வரேன். அண்ணா பார்த்தான்னா போதுமே, உடனே என்னமா அறந்துருவான். டேய் சா 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 சா, யார் யார் சங்கீதத்தை கொலை பண்றது? சரளி வரச சுத்தமா சொன்னதில்ல. சரி கம்மாப்பாடா, இருந்தாலும் எதிரே ஜாக்கிரத. ஞானசூன்யமா இருக்கு. இவர் பெரிய பாபா ஆகுது, பிளேன்ல கூட உட்கார தெரியாம வந்தான். எங்க போனோம்? ஹோட்டலுக்கு பண்றியா பாபா? ஐட்டுக்காரதனமாசாதியா? நானும் மாதிரி தான். உங்க உட்கார் வந்திருப்ப போலாம். ஒரே அமுக்குல ஹோட்டல் வரணும். இந்தாங்க கார் சாதி. உனக்கு எப்படி தெரிஞ்சது? நட்சத்திர கூட்டத்தில் சந்திரனை கண்டுபிடிக்க முடியாது. அழகா பேசுறிய. வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு காதலி இல்ல? ஒருத்தர் இல்ல? ஒருத்தர் இல்ல, பல பேர். விளையாடுறீங்களா? That's all right. உங்க அண்ணன் எங்க இருக்காரு? உங்களுக்காக ஒரு இடத்துல காத்திக்கிட்டு இருக்காரு. நேரா போங்க காதலி. துப்பாக்கியா கொடுத்துருக்கிறியா இல்லையா?
அபாயத்தை நான் எதிர்பார்க்கவில்லை. மன்னிக்கவும். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். சுஜாதா. என்ன எல்லாம் ஐயில் நினைக்கிறீங்க, அடியே நினைக்கிறீங்க, அதை தரக்க முடியா, உள்ள போக முடியா? ஒன் மினிட், நான் போறப்பா. கலா கலா, என்ன சார் பாத்துறீங்களா? இனிமா நினைக்க அளவு கண்ணி என்னையா கூட்டம், அவங்கதான் வெளியே வருவாங்க, அப்ப பாத்துக்கலாம். போகையா போயாட்ட ஆப்பியா? ஆமா அம்மாவுக்கா? ஆமாயா. நான் கொண்டு போறேன். ஹேண்ட் டூட்டி, ஹேண்ட் டூட்டியா இப்படி இருக்க கூடாதா? என்னையா அப்படி பாக்குறேன்? காப்பியக்கா அலக்கிறேன். நீ ஒண்ணு கலக்க வேண்டாம், உன் நடக்கத்துல பாலுண்டி கஷ்ணம் தன்னால கலந்துரும். அங்க கொண்டு போய் ஆபி ஆயி போச்சு. அம்மா சுசோ ஊடாவே இருக்கிறாங்க. ஏன் நிக்கிற? உட்கார வேண்டாம், தலகணி போட்டு சொல்ற. படுத்துக்கோ. அலக்காரி எல்லாம் எதுக்குங்க? சோபாவே ஜம்முன்னு இருக்குது. நான் கிண்டலா பண்ற கலா, கூப்பிட அந்த மேனேஜர். இந்த ஆளு டிஸ்மிஸ் பண்ண சொல்லு. அம்மா நான் சர்வர் இல்ல, உன் படத்தை வச்சு டெய்லி பூஜை செய்யற பக்த உன்னப்பா ஆக்கணும்ன்ற ஆசையில தான் நான் அர்வர் வேஷத்துல வந்தேன். நான் உன்னுடைய உண்மையான விவி விசிறி. ஓ விசிறியா? ஐ சீ. நீ ஹெஞ்சில வலியா? ஆமா, உன் படத்தை பார்த்து பார்த்து மனசு அட்டக்குன்னு அடிச்சு எங்க ஹிருதயமே அழகீனமாயி போச்சு. நான் உன்ன சொல்ல போறேன், நீ அதை அப்பாவே எடுத்துக்க கூடாது. என்ன? நான் உன்ன கா 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 பக்க பிடிக்கிறியா? இல்லைங்க, ஆதலிக்கிறேன். இதை மூணரா போடணுமா? இல்லங்க, அரேரா. நான் வந்து உங்களை நீங்க வந்து என்ன உங்களை என்ன உங்களை அழைக்கிறேன்னு சொல்றீங்களா? மிஸ்டர், ஏ மிஸ்டர், ஏ மிஸ்டர், ஏ இதுங்க நின்னு போச்சா? அது உங்ககிட்ட இருக்கு. பாத்ரூம்ல வர குளிச்சுட்டு வரியா? ஒளித்தேன் இன்ப கடலில். கோயம்புத்தூர்ல ஏதா கடல்? ஹோட்டலுக்கு வந்திருக்கு அந்த ஐயாவர கடல். ஓ ஸ்விம்மிங் பூல சொல்றியா? ஸ்விம்மிங் பூலுக்கு ஏதா கையே? அட்டான உடல், கவர்ச்சியான முகம். ஏதாவது மோகினி பிசாசு பிடிச்சிருக்க? பிசாசு பிடிச்சா ஊசாரி வரணும். ஆனா எனக்கு ஆசாரித்த ஆசாரியா? ஆமா, தான் அங்கத்தாரன அக செஞ்சு ஆலய செய்யற ஒரு ஆச்சாரித்த. ஏன்னா வளர்ற அம்மாவை சந்திச்ச என் காதலுக்கு அம்மதம் சொல்லிட்டா. அத்திமடா ரொம்ப சந்தோஷம், உன் காதல ஒரு பக்கம் தூக்கி வச்சுட்டு இப்ப காரியத்தை கவனி. இத பாத்தியா கோட்டை? என்னடா ஓட்ட?
ஹெலி கடிச்சிருச்சா? எதிரிங்க கடிச்சிட்டாங்க. நான் சாமர்த்தியமா தப்பிச்சுட்டு வந்துட்டேன். நான் வந்த விஷயம் அவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சு துப்பாக்கியோட என்ன மடக்கிறாங்க. எதிரிங்க ரொம்ப சாமர்த்தியசாலிங்க. காலையில வந்த எனக்கே அவங்க ஆபத்து உண்டாக்கினாங்கன்னா இவ்வளவு காலமா இங்கேயே இருக்கிற அசோகனுக்கு எவ்வளவு ஆபத்து உண்டாக்கிருப்பாங்க? நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் அசோகனுக்கு ஒரு மரண நாளா தான் இருக்கும். செங்காடி எஸ்டேட்டுக்கு போற பாதை எது? நேரா போய் இடது பக்கம் போனீங்கன்னா நாகமலை எஸ்டேட், அதை தாண்டி கொஞ்ச தூரம் போனா செங்காடி எஸ்டேட். நான் அங்கதான் போறேன். அப்படியா? அப்ப வண்டியில வந்து உட்கார்.
மிஸ்டர், மிஸ்டர் சார், நீங்க சீடியா சோக சாக போற என்ன காப்பாத்துறதுக்கு முன்னால இந்த டைரியை சாவியை காப்பாத்துங்க. இத 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 கோயம்புத்தூருக்கு என் நண்ப ஒருத்த வருவான், அவங்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவர் பேர் என்ன சொல்லுங்க சார்? சிஐடி சங்கர். கவலைப்படாதீங்க, எப்படியும் கண்டுபிடிச்சு ஒப்படைச்சிடறேன். ஏன் அழறீங்க? என் தங்க, என் தங்க. மிஸ்டர், மிஸ்டர் அண்ணா, நான் இவரை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிடுறேன். நீ இறந்த அந்த பெண்ணை பத்தி போலீஸ்க்கு தகவல் சொல்லிடு. சரிம்மா. பளிங்கு நாள் ஒரு மாளிகை, பருவத்தால் மணிமண்டபம், உயரத்தில் ஒரு கோபுரம், உன்னை அழைத்தது வா. இசைத்தட்டு சங்கீதத்தை இத்தோடு நிறுத்துகிறோம். நான் கேட்கறேன், அதுக்காகவா? ஒரு துக்ககரமான செய்தி. என்ன? ரிகார்ட்ல ஓட்டையா? பிரபல மூலிகை ஆராய்ச்சி நிபுணர் அசோகன் நேற்று மாலை ஊட்டி செல்லும் பாதையில் ஒரு மர்ம பெண்ணால் படுகாயம் முற்றார். வெலிங்டன் நர்சிங் ஹோமில் அனுமதிக்கப்பட்டுள்ள நல்லவரின் உயிர் ஊசலாடுகிறது. மட்டப்பிட்டி, ஒரு உத்தவனுக்கு எவ்வளவு சீக்கிரம் ஆபத்து வந்துருச்சு பாத்தியா? ராஜு, இப்பவே ஹாஸ்பிட்டல் போய் அசோகனை பார்த்து வந்த. டேய் சங்கர், ஜஜா ஆச்சரியா போயிட்டு வாடா. கவலைப்படாதீங்க, வார்டில் போய் கேளுங்க. ரெண்டாவது மாடியில் இருக்கு. இந்த பக்கமா போனீங்கன்னா லிப்ட் இருக்கு. நீங்க எங்க போறீங்க? நான் அந்த அப்பா கூட தான் வந்திருக்கேன். ஓ, துணிஞ்சு போய் சொல்றீங்களே, உங்களுக்கு ரொம்ப தைரியம் தான். கோவப்படாதீங்க, சந்தர்ப்பம் அப்படி. நான் ஒரு பத்திரிகை ரிப்போர்ட். எங்கிட்ட பேட்டி கேட்க போறீங்களா? பிரயோஜனம் இல்ல. ஏன் உங்க நேரத்தை வேஸ்ட் பண்றீங்க? நேரத்தை நான் வேஸ்ட் பண்றேனா? இப்பதானே அது எனக்கு டேஸ்டா இருக்கு. பேச்சு நல்லா இல்ல. போக போக நல்லா இருக்கும். இப்ப தானே ஆரம்பமா இருக்கு. மேடம் கோவப்படாதீங்க, உங்களை போல நானும் அசோகனை தான் பாக்க வந்திருக்கேன். அசோகன் எனக்கும் ஃப்ரெண்ட். அப்படியா? நாம அசோகன் ஆஸ்பத்திரியில சேர்த்தேன். ஐ சீ. நான் மட்டும் இல்லேன்னா அசோகன் அனாதையா செத்திருப்பாரு. Thank you.
காதல நம்ம எப்ப உண்டா? இப்ப அது கேட்க நேரம் இல்ல. மேல என்ன சார் நடந்தது? நீங்க யாரு? நம்பரு. ஓஹோ, என்ன யோஜனை பண்ற? இது நான் கேள்விப்பட்ட பேரா இருக்க? என் பேரை நீ கேள்விப்பட்டிருக்கே? ஆமா, பேர் மட்டும் இல்ல, உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு பெரிய விஷயமே இருக்கு. அசோகா ஏதாவது சொன்னார? ஆமா, இந்த சாவி குத்தியும் தைரியம் உங்ககிட்ட ஒப்படைக்கும்படி அசோகன் கார் விபத்தின் போது என்கிட்ட சொன்னாரு. இந்தாங்க, என் கடமை முடிஞ்சது. ரொம்ப தேங்க்ஸ் மிஸ். உன் பேரை சொல்லவே இல்லையா? என் பேரு வித்யா. ஸ்வீட் நேம். ஏன் வித்யா, இந்த காரியத்துல நீ எப்படி சம்பந்தப்பட்ட? எனக்கு சம்பந்தமே இல்ல. நேற்று வரைக்கும் அசோக யாருன்னு எனக்கு தெரியாது. எங்க நாகமலை எஸ்டேட்ல பொங்கல் வீடா கொண்டாடும் போது ஏதோ ஒரு வெடிசத்தம் கேட்டது. போய் பார்த்தா அசோகன் அங்க அடிபட்டு கிடந்தாரு. உடனே நான் தான் அவர் ஆஸ்பத்திரியில சேர்த்தேன். வெடி விபத்து தானே? ஆமா. ஆமா, கார்ல அசோக மட்டும் தான் இருந்தானே? இல்ல, ஒரு பொண்ணும் இருந்தா, ஆனா அவ இறந்துட்டாங்க. அதோ எங்க வீடு வந்தாச்சு. சம்பந்தம் இல்லாம நீ இந்த காரியத்துல சேர்ந்துட்டேன்னு நான் வருத்தப்படுறேன். ஏன் அப்படி சொல்றீங்க? அவங்களால உனக்கு ஆபத்து ஏற்படுறத நான் விரும்பறேன். யார் அவங்க? அசோகனை கொலை செய்ய முயற்சி பண்ணவங்க. ஆமா, எனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அது அப்புறமா சொல்றேன். இனிமே நீ ஜாக்கிரதையா இருக்கணும். வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போக கூடாது. கவலைப்படாதீங்க, நிச்சயம் நான் என்ன காப்பாத்திடுவேன். ஆமா, ஒரு ஆபத்தை கடந்து வந்திருக்கோம். அந்த வெற்றியை கொண்டாட நாம ரெண்டு பேரும் இன்னைக்கு சாயந்தரம் ஹாப்பியா ஒரு கிளப்புக்கு போயிட்டு வருவோமா? வீட்டை விட்டு வெளியே போகாதன்னு சொல்லிட்டு கிளப்புக்கு கூப்பிடுறீங்களே? அது வேற யாரு கூட போக கூடாதுன்னு சொன்னேன். ஆனா நீ என் கூட வரலாம். நான் உன்னு கத்திரிக்காய். முதல்ல நீங்க தான் என் வீட்டுல விருந்து சாப்பிடும், அதுதான் முறை. இப்பவே ஆல்ரெடி அவசர தப்பாரு, எல்லாம் தயாராக வேண்டாமா? இன்னைக்கு ராத்திரி நல்ல விருந்து. ஓகே. அணி ஆவத ஆதல் வசனத்தை ஆரம்பிப்போமா? நாரடி. அம்மா கா அண்ணி அர்க்கண்டே அணி ரசமே. ஐயோ அம்மா, நீ ஏன் இங்க வந்த? அம்மாவுக்கு துணைக்கு. நான் அந்த துணைவா இருக்கிறேன். அப்புறம் நீ நீ வரவா? நீ போ. சரிம்மா. அண்ணி ராமா ஆரம்பிப்போமா? ஓ நாரடி, நான் உன்னை முதல் முதலாக பார்த்த போது நீங்க என்ன நினைத்தாய்? ஐயோ, நான் ஒன்னு நினைக்கலையே. ஐயோ, அதாவது நினைக்கணும். நான் உன்னை நினைத்தேன் பாப்பா. ஆடு. நான் உன்னை நினைத்தேன். வேற ஏதாவது பாரு. என்ன பாடுறது? இதுவரை நீங்கள் பார்த்த பார்வை இதற்காகத்தான். நான் பாடு. இதுவரை நீங்கள் பார்த்த பார்வை இதற்காகத்தானா? இதுக்கு தானம்மா, இதுக்கு தான். லவர்ஸ் 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 தஷ்கட்டிமத்தா என்ற தாளத்தில் வா. அண்ணே வா. யார பாத்திரம் இந்த கேள்வி கேட்ட? அந்த படத்துல தான் என்ன பாட்டு வருது? அம்மையா, சேலட்டும் வந்திருக்குது, சர்வரும் வந்திருக்கிறான். சாப்பிட்டு அப்புறம். ராஜு. அம்மா. ராஜு. ராஜு. அம்மா. ராஜு.
ஏயா நிக்கிற சாலட் உருகி போச்சு சார். அதுவும் உருகி போச்சா? அங்க வச்சுட்டு வெளிய போ. நாளைக்கு நம்ம ஷோ எத்தனை மணிக்கு சார்? ஒதுக்கி தள்ளிப்புட்டேன். உண்மையில தான் ஆசை, அந்த உண்மைய சொல்லிப்புட்டேன். ஊர்ல உள்ள ஊர்ல உள்ள பாக்காத மாதிரி வரியா? அண்ணாவிட்டா
புதுசா அறிமுகப்படுத்திக்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு ஆழமா ஆறந்துட்டியோ என்னவோன்னுதான் ஏண்டா டே கக்கா அட்ன பொண்டாட்டிய வீட்டுக்குள்ள விட்டுட்டு போற மாதிரி என்ன ஹோட்டல் ரூம்ல விட்டுட்டு போய்க்க அதுக்கு என்னடா அர்த்தம் எனக்கு வேலை இருக்குன்னு அர்த்தம் பகல்ல வேலை சரி ராத்திரில என்ன வேலை உனக்கு அந்த கேள்வியை கேட்கறதுக்கு நீ யாரு சக்கர் நான் கேள்வி கேட்க கூடாதா பிரெண்ட்ஷிப் அரியாதையா அறையுறா போட்டோம் என் முகம் எப்படி இருக்கு பளபளப்பா இருக்க ராத்திரில எதுக்க பாப்பா அளபளப்பே யாரு அவன் கட்டின பொண்டாட்டி கேள்வி யாரே கேள்வி கேட்கலாம் கயிறு கட்டினாதான்டா பாப்பா பொண்டாட்டி கவலைப்படுவா கயிறு கட்டாமிய யாரு கவலைப்படுவான் தெரியுமா அவன் தான்டா அன்பன் நான் என்னுடைய காதலியை சந்திக்க போறேன் வந்து ரெண்டு நாள் அவல யாராவா அர்ஜென்ட் காதலி லாண்ட்ரிக்காரன் பொண்ணு அர்ஜென்டாவது ஆர்டினரி ஆகுது அவன் பேரு வித்யாடா எங்கடா புடிச்ச மரத்துல இருந்து புடிச்ச குருவி பாரு இடியன் அவ எப்பேற்பட்ட அழகு தெரியுமா சும்மா வீணஸ் சிலை மாதிரி இருப்பாடா அஜயோ வீணஸ் சிலைக்கு ரெண்டு கை உடஞ்சு போயிருக்குமே உன் காதலிக்கும் ஐயா கிடையாதா கிண்டல் பண்றியா வாழத்தண்டாட்டும் கை காய்கறி கடைக்காரன் போப்பா அண்ணு போல இருக்கு அதே உன் ரமா அங்கர் என்ன சொல்லுமாதல் கடிதமா இல்ல காரிய கடிதம் போலாமா ஆல் ரைட் வாங்க சக்கர் உங்களை தான் எதிர்பார்த்துக்கிறேன் நானும் உன்னை தேடித்தான் வந்திருக்கேன் தேங்க்யூ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சொல்லுவீங்க எங்க அண்ணன் எனக்கு போன் பண்ணாரு அசோகன் மரணத்தை பத்தி போலீசார் புலன் விசாரணையே முடிச்சுட்டாங்களாம் அப்புறம் அந்த பொண்ணு வச்சிருந்த பூச்செண்டுல ஒரு வெடிகுண்டு இருந்ததா அதனாலதான் அசோகனும் அந்த பொண்ணும் இறந்துட்டாங்களாம் சரி அசோகன் கொடுத்த பொருள் எல்லாம் எங்கிட்ட ஒப்படைச்சிட்டல ஆமா அதுல சந்தேகம் இல்லையே சந்தேகம் என்ன எல்லாத்தையும் கொடுத்துட்டேனே இந்த சாவி குத்துல மூணாவது ஒரு சாவி இருந்தது இல்ல உத்தியோக பத்தி போகலையே அப்ப மூணாவது சாவி எங்கிட்ட இருக்கு நான் திருடி அதானே கேள்விதானே கேட்டேன் இப்ப கேள்வி அப்புறம் விசாரணை போதும் மிஸ்டர் சங்கர் போதும் அடேப்பா ஒரு சின்ன கேள்வி கேட்கறதுக்குள்ள இவ்வளவு கோபமா கொங்கு நாடு குளுமையான இடம் மலை சூழ்ந்த பிரதேசம் மலைக்கு இருக்கிற பொறுமை பெண்களுக்கு இருக்கணும் கடலுக்கு இருக்கிற கொந்தளிப்பு கூடாது ஆத்திரத்தை தூண்டிவிட்டா கோபம் வராம இருக்குமா அடேங்கப்பா வித்யா உன் வாய் இதழ பார்த்துத்தான் உங்க ஊருக்கு கோவைன்னு பேர் வச்சான சட்டம் பேசுற வாய் சக்கரையாகவும் பேசுதே Thank you.
காட்டில் தென்னங்கீற்று ஆட முன்னும் பின்னும் முத்தமிட்டு பாட ஒன்று போடச் சொன்னால் நாணத்தாலே கண்ணம் நின்ன நின்ன நடக்கும் நாடகம் என்ன நாணத்தாலே கண்ணம் நின்ன இன்னும் ரெண்டே நாள்ல எதிரிகளோட கதை முடிஞ்சிடும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சார்.
வேற வேலை எதுவும் இல்லன்னா நாளைக்கு நான் ஊருக்கு போலான்னு இருக்கேன். குட் நைட் சார். நாளைக்கு ஊருக்கு போறேன், இன்னைக்கு டிக்கெட் கொடுத்து நினைக்கிறேன் போல உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தது? யார் கண்டா வந்தாலும் வரலாம். சங்கர் நீங்க தான் என்ன காப்பாத்துங்க. எப்படியாவது நாளை காலையில் என் சொந்த ஊருக்கு என்ன அனுப்பிச்சிடுங்க. டோன்ட் வரி, நீ தங்கறதுக்கு நான் உனக்கு பக்கத்து ரூமை ஏற்படுத்துறேன். வேண்டாம் சங்கர், நான் எப்படி இங்க தனியா இருப்பேன்? இங்கேதான். ஏன் பிடிக்கலையா? பயந்தவங்களுக்கு எதுக்காக காதல்? போய் என் பெட்ல படு, நீ தூங்கறதுக்கு ஒரு அருமையான மருந்து கொண்டு வர. இந்த மாத்திரையை முழுங்கிட்டு கண்ணை மூடிக்க முடிவு நிம்மதியான தூக்கம். நான் முழுங்க சொன்னது என் கைய இல்ல, இந்த மாத்திரை. கமான் அதன் நடுவில் ஒரு அதிசயம்.
எக்ஸ்கியூஸ் மீ, உன் தூக்கத்தை கெடுத்துட்டேன்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியில போறேன். பரவாயில்ல பரவாயில்ல, நீ படுத்துக்க, நான் குளிக்க போறேன், வரத்து கொஞ்சம் நேரம் ஆகும். அது வரைக்கும் தைரியமா இருப்பேன்ல, இல்ல என் கூடவே பாத்ரூமுக்கு வந்துருவியா? இல்ல வரமாட்டேன். ஹலோ, ரூம் நம்பர் 25 கொடுங்க. ஹலோ, நீங்க வரலாம். Oh.
தான சுட்டுது. ஆமா ஆமா, மேல் ரூம்ல இருந்து கீழ் ரூமுக்கு மழையா புரியுது. கெமனியா என்ன உங்களுக்கு என்ன மேனேஜர் போயா? என்ன சார் அது? மேனேஜர் சாரா, குட் மார்னிங். வாங்க வாங்க வாங்க. என்ன அநியாயம் இது? தண்ணி அங்க திறந்து விட்டுருக்கேங்க, இங்க மூணு பேர் கட்டி போட்டுருக்கேங்க. நாலாவது அவர் கிடைக்கலன்னா நான் என்ன யோசிச்சேன்? போலீஸ் போய் ரிப்போர்ட் பண்றப்பா. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன் கனெக்ஷன் கொடுங்க. வாங்க சார், வாங்க வந்து ஒரு போட்டோ எடுங்க சார். உங்க முகம் பூரா விழும். காப்பி எட்டனா கார் சைஸ் பத்தனா? வாங்க சார், உங்களுக்கு என்ன எடுக்கணும்? போட்டோ காடுங்க. கார்டு எடுக்கணுமா? அப்படியே சரியா போயா. போட்டோ ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வா, போட்டோ வரும். வாங்க சார், வாங்க. உங்களுக்கு என்ன எடுக்கணும்? என் குடும்பத்தோட நல்ல போட்டோ எடுக்கணும். குடும்பம் எங்க? ரயில்ல வந்துட்டு இருக்காங்க. கூட்டு ரயில் இல்லையா? போயா போட்டா வாயா. மூடு வாயா, பட்ட பிடிச்சவ பட்ட. எங்கயோ பயந்து இருக்காரு. இல்ல சார், உங்களுக்கு கார் சைஸா கேப்லட்டா என்ன எடுக்கணும்? எனக்கு போட்டோ வேணாம். நீதான் பண்ணு ராமு. என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாரையுமே தெரியும். இந்த சாவி கொத்து உனக்கு தானே இருக்கா? இருக்கு. இதுல மூணாவது சாவி ஒண்ணு இருக்குமே. கரெக்ட். அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். கடைசியா ஊட்டிக்கு போகும்போது அசோக அந்த சாவியை என்கிட்ட தான் கொடுத்தாரு. இது வந்து சாவி. தேங்க்யூ. நோ மச். நான் தான் சிஐடி சங்கர். தெரியும் சார, இல்ல நான் சாவியை தந்திருக்க மாட்டேன். அசோக பீவுல என்ன இருக்குன்னு பாக்கணும். நமக்கு முன்னாலே யாராவது போயிருப்பாங்க. நீ கட்டி போட்டிருக்கீங்க, காரணம் என்ன? எழுந்து ஓடிடுவாங்க. அதுக்காக தான் சிமிரா பேசுறேன். அறிஞ்சத சொன்ன சார். யார் நீ? எந்த ஊர், எந்த பேர்? பேர் ராஜு, ஊர் பாண்டிச்சேரி. நான் அசிஸ்டன்ட். யார் அசிஸ்டன்ட்? தூ 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 நான்சென்ஸ். துப்பறியன் சங்கரனுடைய அசிஸ்டன்ட். ஐ சீ மை கோட். ஐ சீ. 105 அரெஸ்ட் பண்ணுங்க. சந்தேகப்படும்படியா யாராவது வந்தா எனக்கு தகவல் கொடு. என்ன? ரைட். அசோகனுக்கு வெடிகுண்டு விபத்து ஏற்பட்டது. இந்த வட்டத்துக்குள்ளதான் இந்த இலை பயிராகிற காடு இருக்கு நினைக்கிறேன்.
இந்த காட்டுக்குள்ள இருளங்கிற காட்டு வாசிங்க இருக்காங்க. ஆமா, இந்த இலையில இருந்து அவங்க விஷ மருந்து தயார் பண்றாங்க. கரெக்ட். இந்த இடத்தை நோக்கி போகும்போதுதான் அசோகனை எதிரிங்க மிஞ்சிட்டாங்க. ராமு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, உன் அவசியம் ஏற்பட்டா பிறகு வந்து பாக்குறேன். நீ கவலைப்படாத, இங்கே இரு. பிருந்தாவனத்தில் பூவெடுத்து இளம் பெண்ணே உனக்கு சூடட்டுமா, சலசல நீரை அள்ளி எடுத்து சந்தனம் புழைத்து பூசட்டுமா, தன்னம் பாடையில் படகு விட்டு என் கைகளுக்குள் உன்னை வைக்கட்டுமா, கட்டிய அழகை விட்டு விடாமல் கைகளை நுறுக்க அடைக்கட்டுமா, பெண்ணே உனக்கு சூடட்டுமா, சலசல நீரை அள்ளி எடுத்து சந்தனம் குழைத்து பூசட்டுமா, என்ன விலை வைத்தான் காதிரி பெண்ணுக்கு சிலை வைத்தான், அவை காதலுக்கு என்ன விலை வைத்தான், காலங்கள் தோறும் கிழமை இருக்க கல்லாயிருக்கும் நிலை வைத்தான், காலங்கள் தோறும் கிழமை இருக்க கல்லாயிருக்கும் நிலை வைத்தான், பிருந்தாவனத்தில் பூவெடுத்து இளம் பெண்ணே உனக்கு சூடட்டுமா, சலசல நீரை அள்ளி எடுத்து சந்தனம் குழைத்து பூசட்டுமா, கண்ணம் பாடியில் படகு விட்டு என் கைகளுக்குள் உன்னை வைக்கட்டுமா, கட்டிய அழகை விட்டு விடாமல் கைகளை தொடர்ந்து அணைக்கட்டுமா. உங்க எஸ்டேட் பக்கம் தான் ஒரு வகையான விஷங்களை பயிராகுது நினைக்கிறேன், அது ஏதோ காட்டுவாசிகள் இருக்கிற இடமா தான் இருக்கணும், அதை பத்தி விவரம் தெரிஞ்சா பரவாயில்ல. எங்க அண்ணனுக்கு போன் பண்ணி அதன் விவரங்களை தெரிஞ்சு வைக்க சொல்றேன். அப்படியா, வெரி குட். அந்த உண்மையை மட்டும் நாம கண்டுபிடிச்சிட்டோம், எதிரிங்க நம்ம கையில. Thank you.
ஆட்டுக்குள்ள காதல் பண்ணாதானாக்க ஹேக்கரியா? டேய் முதல்ல அந்த காரை ஃபாலோ பண்ணலாம் வாடா. அட்டப்பட்ட போட்ட பணி காரணங்க மூஞ்சில அரைப்போட வந்துருவானுங்க. நினைக்கவா இத புடாத. நான் அசோ அள்ளிட்டே இருக்கிறேன், நீ அச்ச பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நீங்க இறந்து போயிட்டாலும் உங்க சடலத்தை எங்கிட்டு அனுப்பிடுங்க அத்தா. நீ ஹெச்சிமா செத்துட்டானா எல்லியான பாக்கவா? சிலை வைக்கிறதுக்கு உங்க உருவம் வேண்டாமா? உங்களை வச்சு அளவெடுக்க வேண்டாமா? ஒரே அடியாக்கோ ஒழிவட்டி அம்சன் பாக்குறியா? சிலை செய்யறது நீங்க பாடணும். பரவாயில்ல. பாட்டு திக்குதடி, பல்லவி திக்குதடி, கேக்க கேட்டா எரியுமடி, கேட்டா புரியுமடி. ராகம் பாடிக்கிட்டு தாளம் போட்டுக்கிட்டு கீழே ஆரம்பிச்சு மேலே பாட்டையடு.
இனி நீயோ ஒரு சினிமா ஸ்டார், நானோ ஒரு சைனா பசார், நமக்குள் ஏதடி பொருத்தம், விஷயம் புரிஞ்சா வருத்தம். தெரிஞ்சுதான் உன்னை பிடிச்சேன், தேவைக்காக தான் வளர்ச்சேன், தனிச்சு வாழ்வதை நினைச்சேன். பாட்டு திக்குதடி, பல்லவி திக்குதடி, கேக்க கேட்டா எரியுமடி, என்ன லேட்டா புரியுமடி. ராகம் பாடிக்கிட்டு தாளம் போட்டுக்கிட்டு கீழே ஆரம்பிச்சு மேலே பாட்டை எடு. பூக்களிலே நீ ரோஜா, நான் புடவை துவைக்கிற ராஜா, பூக்க சொல்றயா பூஜா, சரி தொட்டு பாக்கிறேன் லேசா. அதுக்கு வைக்கலாம் ஆடு, நான் அச்சு பண்ணுவே பாரு, மைன சங்கிலி போடு, பாட்டு திக்குதடி, பல்லவி சிக்குதடி, கேக்க கேட்டா எரியுமடி, என்ன லேட்டா புரியுமடி. ராகம் பாடிக்கிட்டு தாளம் போட்டுக்கிட்டு கீழே ஆரம்பிச்சு மேலே பாட்டை எடு. இரவும் பகலும் ஷூட்டிங் என்றால் எப்படி மீட்டிங்? ஷூட்டிங் நடுவே ரெஸ்ட், நம் மீட்டிங் அதுதான் பெஸ்ட். பிள்ளைகள் பிறந்த பின்னே நீ பிரிய மாட்டியே கண்ணே, எப்படி பிரிவேன் உன்னை, ஜனங்க எட்டி உதைப்பாங்க என்னை. பாட்டு திக்குதடி, பல்லவி சிக்குதடி, கேக்க கேட்டா எரியுமடி, லேட்டா புரியுமடி. ராகம் பாடிக்கிட்டு தாளம் போட்டுக்கிட்டு கீழே ஆரம்பிச்சு மேலே பாட்டை எடு. ஹலோ அண்ணனா, நான் வித்யா பேசுறேன். என்னமா சௌக்கியமா? சங்கரை கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன். மூலிகையில சமாச்சாரமா சங்கர் உங்ககிட்ட ஏதோ தெரிஞ்சுக்கணுமா? நானும் அவரும் நாளைக்கு புறப்பட்டு வரோம். நீ எங்கேயும் போயிடாத, மத்தியானத்துக்குள்ள வந்துடுவோம். சரிம்மா, உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன உதவி வேணுமோ அவ்வளவு செய்யறேன். தேங்க்யூ, பை பை. Thank you.
சங்கர் நம்ம இயக்க விரோதி அம்மா, நம்ம எதிரி. ஆமா, நீ அவனை கொல்ற, 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 நீ அவனை கொல்ற. கொல்ற, நிச்சயம் கொல்ற. இந்த சங்கர் வந்த உடனே இத அவன் மேல வீசிடு. ஓகே ஓகே. பாப்பா ஹாட் பண்றீ என்னடா? ஊருக்கு போறோம். அட்ரஸ்கா எதிரிகளை பிடிக்க வேணாவா? பிடிக்கத்தான் போறோம். இல்ல அட்ரஸ் எழுதி எதிரிகளையா வர சொல்லிருக்கியா? இல்ல தந்தி கொடுத்து வரவழைக்க போறேன். தடையமெல்லாம் கிடைச்சாச்சுரா, இனிமே தைரியமா போராடி வெற்றி பெற வேண்டியதுதான். ஊட்டிக்கு போறோம், சாமான் ரெடி பண்ணிக்க. ராஜு நீ இங்கே இரு, இத வந்துட்டா அவசர அவசரமா ஊருக்கு போறப்படியா? எங்க வரதுக்கு தானா அரிய ஆள்றா? நீடா கவனிச்சுக்கிறா உன்ன. பையன் சாப நோக்கி வந்திருக்காண்டா. வித்யா, வித்யா கவலைப்படாத, இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே, இதுவரை நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? குக்குக்கோ உஷன் மத்தியில நிம்மதியா படுத்து தூத்து தூச்சு தூ முழுகிட்டு இருந்தீங்க. நீ என்ன செய்த நான் சொன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவேன். சொல்லுங்க சத்தியா, நீங்க நிச்சயமா சொல்லணும். ஒரு வெடிகுண்டால நீ என்ன கொல்ல பார்த்த? நானா? உங்களையா?
இருக்காது, இருக்கவே இருக்காது. பதட்டப்படாது, விஷமருந்த உன் உடம்புல ஏத்தி என்ன கொல்லும்படி எதிரிங்க உன்ன தூண்டிருக்க. எல்லா கொலையாளியும் தயார் செய்யற மாதிரியே வித்யாவையும் தயார் செஞ்சிருப்பாங்களோ? ஆமா சங்கர், கையில பாத்தியா அவங்க இன்ஜெக்ஷன் பண்ண வடு. இது மிருகத்தனம், உங்களையே கொல்லும்படியா என்ன தூண்டி விட்டுருக்காங்களே, இது கொடுமை சங்கர், கொடுமை. டோன்ட் வரி, இதுக்காக நான் கொஞ்சம் கூட வருத்தப்படல. உன் மனசு எனக்கு நல்லா தெரியும். வித்யா, நாங்க ரெண்டு பேரும் உன்னை விட்டு எரிஞ்சு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு நல்ல அவனை பத்தி சொல்லு. இருங்க, நான் எங்க அண்ணனுக்கு போன் பண்ணேன், அவரு நமக்கு எல்லா உதவியும் செய்யறதாக சொன்னாரு. அப்புறம் அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியலையே. இப்ப நீ சுகமா இருக்க பாரு, அதுவே எனக்கு போதும். சங்கர், என்ன பாவியாக்க பார்த்த எதிரிங்களே, சும்மா விடக்கூடாது. பதட்டப்படாது, இங்க நடந்த விஷயம் ரகசியமாவே இருக்கட்டும், அப்பதான் எதிரிகளை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு சுலபமா இருக்கும். முதல்ல நாம நாகமலை எஸ்டேட்டுக்கு போவோம். ஐயோ, அங்க தானடா கார்ல போன அசோகனுக்கு அடி வச்சாங்க. ஆமாண்டா, அங்க போய் மேல ஆக வேண்டிய காரியங்களை கவனிப்போம். இப்ப ட்ரெஸ் பண்ணிக்கார், யாருக்கு அந்த மருந்து டப்பாவை எடுத்துக்கிறா? எத்தனை இன்ஜெக்ஷன் இன்னும் ஆகப்பட போதும். ஊர்லயே இருந்திருக்கலாம் இவனோட வந்து. ஆண்டா, என் ஆள் பார்த்தா என் மான அண்ணன் ஆவறது. நீ பாடி தொலைடா. நம்ம காரியம் வெற்றியா முடிஞ்சா எனக்கு என்ன தருவீங்க? நான் தான் உனக்கு என்னையே தந்துட்டேன். நீ வந்துட்டடா, என்ன சொல்லு, நான் என்ன தர்றது? அம்மாவுக்கு அவ கொடுப்பாடா உனக்கு. எதை? ஹலோ ஹலோ, சங்கரோட கார் எங்களை தாண்டியாச்சு. ஆமா, இப்பதான் ஓட. எதிர்பாராம உங்க பாதையில குறுக்க வந்துட்டான். எங்க ரேடியேட்டர் பாயில் ஆயிடுச்சு,
இன்னும் ரெண்டே நிமிஷத்துல உங்களுக்கு வழி விட்டுறோம். இன்ஜினை தூக்கி ரோட் மேல போட்டு ஏதாவது மாடு வந்தா கட்டி இழுத்துன்னு போங்க. வண்டி ஓட்டுறானா வண்டி தலையில ஒரு சொங்கு கையில துப்பாக்கி இருக்குதுன்னு துத்தம் உனிச்சலா பேசுறீங்களா? ஒண்டி கொண்டி வரீங்களா? சங்கர், இனிமே நீ எங்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. இந்த ரெண்டு பேரையும் காட்டுக்குள்ள கொண்டு போய் சுட்டு தள்ளுங்க. கொண்டு போங்க. நேரம் இல்ல, நீ செத்த அமல்படுத்து. நல்லா நாலு பக்கம் தேடி பாருங்க. ஆனா ஜாக்கிரதை. Thank you.
மனசுல தெம்பு இல்லாதவனுக்கு தான் இந்த இரும்பு கவசம். ஏற வண்டியில போலாம். ஆபத்தோட விளையாடுறதுன்னா உங்களுக்கு ஆசையா சார்? என் தொழிலே அதானே. அரணா எங்க காதலி மாதிரி. ராஜு தைரியமா பேசுறாரே. நான் பக்கத்துல இருக்கும் போது அப்படித்தான் பேசுவோம். அதோ எங்க எஸ்டேட் வந்தாச்சு. அவர்தான் எங்க அண்ணா. ஹாய் வித்யா. மாமா பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது அண்ணா. இவர் தான் மிஸ்டர் சங்கர். இவர் எங்க அண்ணன் சுந்தரம். இவர் அசிஸ்டன்ட் ராஜு. ஹவ் டு யூ டு? உங்களை எல்லாம் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் சுந்தரம், இந்த எஸ்டேட்ல நீங்க மட்டும் தனியா இருக்கீங்களா? அண்ணே பிரம்மச்சாரி. என்ன வித்யா போங்க. தங்கச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு நடக்கணும். சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் சொல்றான். ஓ ஆமா சங்கர், நீங்க ஏதோ இந்த காட்டுவாசிகளை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறதா தங்கச்சி என்கிட்ட சொன்னா. எஸ் அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஆனா எனக்கு அவங்கள பத்தி அவ்வளவா தெரியாது. கவலைப்படாதீங்க. என்னுடைய குடும்ப நண்பர் பெரிய எஸ்டேட் முதலாளி மிஸ்டர் பூபதினு பேரு. அவருக்கு இந்த காட்டு மூலிகைகளை நல்ல பழக்கம் உண்டு. அந்த ஜனங்களை கூட நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. நீங்க வரதுக்கு முன்னால நான் அவருக்கு போன் பண்ண நம்ம அவர் சொல்லி இருக்காரு. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் சங்கர். பூபதி குடும்ப நண்பர் மட்டுமல்ல, என் கூட பிறந்தவர் மாதிரி. ஆமா, உங்களுக்கு இந்த உதவிய நிச்சயம் செய்வாரு. நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாம புறப்படலாம். வெல்கம் வெல்கம்.
உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கங்க. இப்படி ஒரு குடும்பமா உட்கார்ந்து சந்தோஷமா நேரம் கழிக்கிறதுனா எனக்கு ஒரே குஷி. மிஸ்டர் சங்கர், மூலிகை ஆராய்ச்சி நிபுணர்னா அருமையான வேலை நினைக்கிறேன். பல்வேறு நாடுகளுக்கெல்லாம் சென்று அங்க இருக்கிறவங்களை பார்த்து உண்மைகளை கண்டுபிடிக்கிறது. ஆமா மிஸ்டர் சங்கர், இங்க இருக்கிற காட்டுவாசிகள்கிட்ட என்ன கண்டுபிடிக்க போறீங்க? அவங்க கலாச்சாரமும் நாகரிகமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா ஐ மீன் ஜஸ்ட் அ ஸ்டடி. இவங்களுக்கு சில முக்கிய மூலிகைகளை சக்தி எப்படி தெரியுது? அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. மிஸ்டர் பூபதி, பட்டம் பெற்ற விஞ்ஞானிகளை விட இந்த பாமரர்கள் ரொம்ப புத்திசாலிகளா இருக்காங்க. சாதாரண இலையில இருந்து அசாதாரண மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களே, இவங்க நம்ம டாக்டர்களுக்கெல்லாம் ப்ரொஃபஸர்களா இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு மிஸ்டர் சங்கர், இந்த மூலிகை ரகசியத்தை இவங்க ஜாக்கிரதையா பதுக்கி வைக்கிறாங்க. இத பரம்பரை ரகசியமா தங்களை மட்டும் தெரியும்படி பதுக்கி வைக்கிறாங்க. இதான் அவங்க கிட்ட இருக்கிற விசேஷம். நல்ல வேளையா இவங்க வானவெளி ஆராய்ச்சிக்கு வராம இருக்காங்களே. கரெக்ட், நம்ம சந்திர மண்டலத்துக்கு போய்கிட்டு இருக்கோம், இவங்க சாதாரண நிலத்துல இருக்காங்க. மிஸ்டர் பூபதி, நீங்க மட்டும் உதவி செஞ்சீங்கன்னா இந்த மந்திர மாய சக்தியோட உண்மையை நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆமாண்ணா, நீங்க எப்படியோ சங்கருக்கு ஹெல்ப் பண்ணணும். எக்ஸாக்ட்லி, நான் உதவுறேன். மிஸ்டர் சங்கர், இங்க ஆராமிங்கிற இலை பயிராகுது, அதுக்கு மகத்தான சக்தி உண்டு. அதோட ரசத்துக்கு ஒருத்தனோட அறிவை மாத்திர எஃபெக்ட் உண்டு. அத மனுஷன் உடல்ல பயன்படுத்தினா அவன் தன்னையே மறந்துடுறான், தான் என்ன செய்யறோங்கிற உணர்ச்சியே இல்லாம போயிடுறான். ஓஹோ, அப்போ அவ சுயநிலவே இல்லாம போயிடுறான். எப்படி நடமாடுவாங்க? அந்த மருந்து வேலை செய்யும் போது அவங்க தூக்கத்துல நடக்கிற வியாதியஸ்தங்களா மாறிடுறாங்க. அந்த ஆறாமை சக்தியால தான் செய்ய போற காரியத்தோட பாவமோ இல்ல தான் செத்து போவோங்கிற பயமோ அவங்களுக்கு ஏற்படாது. எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டேன் மிஸ்டர் சங்கர், இந்த விளக்கம் போதும் நினைக்கிறேன். டெஃபினெட்லி, தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் பூபதி. அப்ப சாப்பிட்டு அந்த இடத்துக்கு போவோமா? ஓ எஸ், பாய். பூபதி, நாம திசை மாறி போய்கிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். காட்டுவாசிகள் இருக்கிற இடத்துக்கு தான் போறோம். காட்டுவாசிகள் இங்க இருக்கிறதா தெரியலையே, வேற எங்கேயோ கூட்டிட்டு போறீங்க. பூபதி, உனக்கு என்ன வெறி பிடிச்சிருச்சா? தெரியல, நான் சொல்றத நீங்க கேட்கணும். பூபதி, யாரும் நகராதீங்க, நகர்ந்தீங்க துப்பாக்கி பேசும். துரோகி? நான் துரோகி இல்ல. ஊசி குத்திய மனசை யாரும் மாத்தல, நான் என் சொந்த புத்தியில தான் இருக்கு. நண்பர்களா இல்ல சார்ந்து இருக்கிற ரகசிய இயக்கமா, இதுல எது தேவை? அதுதான் என் மனப்போராட்டம். நண்பர்களுக்கு நீ கொடுக்கற வரவேற்பு ரொம்ப வேடிக்கையா இருக்கு, வேதனையாவும் இருக்கு. வேதனை தான் என்ன ஊர்னா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஏ ரகசிய இயக்க வெற்றி அடைற அன்னைக்கு என்ன யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. துப்பரையும் சங்கரையும் இவனுக்கு துணை நிக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களை தீர்த்து கட்டும்படி என் தலைவரோட கட்டளை. ஆனா நான் அதை செய்யல, செய்யவும் மாட்டேன். இதிலிருந்து நான் உங்க நண்பனு தெரியுதா? நீங்களும் எங்க இயக்கத்துல சேரணும், நாங்க எதை செய்ய விரும்புறோம் நீங்க புரிஞ்சுக்கணும், எங்க உன்னத லட்சியத்தை நீங்களும் தெரிஞ்சுக்க. கொலை செய்யறதா உங்களுடைய உன்னத லட்சியமா? எஸ், ஆண்மை எவன் கிட்ட இருக்கோ அவன் தான் அரசாள முடியும். பக்கத்துல உள்ள காட்டுக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன். அங்கதான் இங்க ரகசிய இயக்கத்தோட ராஜ்யம் நடக்குது. உங்களுக்கெல்லாம் வாழ்றதுக்கு நான் ஒரு சந்தர்ப்பம், எங்களோட சேர்ந்துடுங்க. நீங்கெல்லாம் முடியாதுன்னு சொன்னா சாரி, அப்புறம் உங்களெல்லாம் என் நண்பர்களா நான் நினைக்கவே முடியும்.
பிச்சை கொண்டுடுவேன் ஜாக்கிரதை. துப்பாக்கி கீழே போடு. போடையா இல்லையா? இல்ல சுந்தரம், கீழே போடு. இனிமே அதனால ஒரு பிரயோஜனம். என் நண்பர் கௌரவ விருந்தாளிக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டார்னு நினைக்கிறேன். நீதான் துப்பறியும் நிபுணர் சங்கர் இல்ல? துடிப்பு இருந்தே தெரியுது. அந்த துடிப்பு அடக்க இங்க நிறைய துப்பாக்கி உண்டு. அத மடக்க எனக்கு ஆண்மை உண்டு. சபாஷ், இந்த மாதிரி தன்னை தியாகம் பண்ணிக்க தெரிஞ்சவங்க தான் உலகத்தோட விதியையே மாற்ற முடியும். இத பாரு, தொழில் தொழில் தொழில், அதுதான் வேதம். மனிதன் ஒரு பிறவி அல்ல, அவன் ஒரு கருவி. உழைக்கணும், உழைச்சுக்கிட்டே இருக்கணும். சிந்திக்க விட்டா அவன் சோம்பேறி ஆயிடுவான். அவனை சிந்திக்க விடவே கூடாது. காஞ்ச மரம் சாயற மாதிரி காலம்போற மனிதர்கள் தன்னாலேயே சாகணும். இல்ல யுத்தங்கிற பெறால அவங்களை நம்ப சாகடிக்கணும். எங்க லட்சியம் உங்களுக்கு சொந்தம். கூடிய சீக்கிரம் எங்கள் மகத்தான கொள்கைங்கிற முத்து தொட்டில உலக குழந்தை விளையாட போறத நீங்க பார்க்க போறீங்க. முத்து தொட்டிலா இல்ல ரத்த தொட்டிலா? பாட போறது தாலாட்டா இல்ல ஒப்பாரியா? சாவி இல்லாம சாம்ராஜ்யமே அமைஞ்சதுல சங்கர், உலகத்தோட தலையெடுத்து இப்ப ஒழுங்கா இல்ல. அதை மாத்த போற எதிர்காலம் நாங்க. உங்க முறையில எதிர்காலத்தை உருவாக்க நினைச்சவன் எவனுமே உயிரோடு இருந்ததில்ல. இது கோழைகள் வாதம். சரித்திரத்திற்கு வெற்றிதான் கணக்கு. தர்மம் பேசும் கோழைகளாலே அது கிடைக்கவே கிடைக்காது. என் போன்ற வீரர்களுக்கு தான் கிடைக்கும். உங்களை போல வீரர்களுக்கு கிடைக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், தூக்கு கயிறு. நீ திமர்ல பேசுற மிஸ்டர் பூபதி. என்ன, உலகத்தையே மாத்த போற உன்னத லட்சியம் உள்ள உங்களுக்கு பாசம் நட்பு எதுவுமே இருக்காதா? இல்ல இருக்க கூடாதா? நாங்க அப்படி சொல்லலையா? சொல்லல, ஆனா செய்யல காட்டிட்டீங்களே. மிஸ்டர் பூபதி, நீங்க எங்க உயிர் நண்பர் தானே? ஆமா. உங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க விஷ ஊசிய எனக்கே குத்தி என்ன தங்கள் கருவியா பயன்படுத்த முயற்சி பண்ணாங்களே, அதுக்கு என்ன சொல்றீங்க? தங்கள் கட்சியை சேர்ந்தவனோட சகோதரியே அவங்க பலியாடா பயன்படுத்தினா அது நியாயமா? தொண்டரிக்கே துரோகம் பண்ண நீங்களா தேசத்தோட விதியை மாத்த போறீங்க? எந்தக்கிட்டதான் இது நடந்தது? சங்கரை கொலை செய்யற திட்டத்துக்கு என்னதான் பயன்படுத்தினாங்க? வித்யா சொல்றது உண்மைதானா? இல்ல, அவன் பொய் சொல்றான். இல்ல உண்மை, இது சத்தியம். அந்த சங்கர் நம்ம ரெண்டு ஆட்களை கோபண்ணா. தற்காப்புக்கா ஒருத்தனை கொல்றது தப்பு இல்லையே. நம்முடைய சகோதரர் எத்தனை பேர் இவனால செத்து இருக்காங்க,
அதுக்கு பழிவாங்கத்தை நான் வித்யாவை பயன்படுத்தேன். அந்த காரியத்தை உனக்கு உரிமை கிடையாது. மிஸ்டர் சங்கர், இது என்னுடைய தீர்ப்பு. உன்னை சேர்ந்த அத்தனை சிஐடி லிஸ்டையும் அவங்க தங்கியிருக்கிற இடத்தை எனக்கு கொடு. தவணை தரேன். ஒரு நாள் தர மறுத்த என்ன நடக்கும் உனக்கே தெரியும். கொண்டு போ. சொத்தெல்லாம் உன் இயக்கத்துக்கு எழுதி. நீ சொன்ன புதிய சாம்ராஜ்யங்கிற மயக்கத்துல நான் என் உதவியெல்லாம் தந்தேன். ரகசிய ராஜாங்கத்துக்கு உன்னை தலைவனாக்கியவனே நான் தான். நான்சென்ஸ். எனக்காக செய்யல, நீ கொள்கைக்காக செய்தேன்னு சொல்லு. பேச்சு மாறுது லீடர். கொள்கை சொன்னவனே நீதானே. இதை பார், இதை நீ செய்தாகணும். எதை? சுந்தரத்தையும் வித்யாவையும் உடனே விடுதலை செய்தாகணும். முட்டாள், இரக்கமாகாது. இதை புரிஞ்சுக்க பூபதி. அனார்களுக்கு சமாதி கட்டின மாதிரி சுத்தி கட்டா அல்ல வச்சு கட்டிருக்கிறாங்களே. எதிர்பார்க்கவே இல்ல, ஏமாத்தி நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு வந்து சிக்க வச்சிருக்கான். மனசு தளர விடாதீங்க, நிச்சயமா ஏதாவது வழிபிறக்கும். அதே நேரத்தில் இங்க இருக்க அடிமைகளை எல்லாம் காப்பாற்றணும். பிக் குயிக். நாங்க உங்க அன்பர்கள் மாதிரி. ஆமா, உங்களை காப்பாற்றலாம் வந்திருக்கோம். சீக்கிரம் புறப்படுங்க. சத்தம் போடக்கூடாது. ஆயுத கிடங்கு எங்க இருக்கு? நான் சொல்றேன், நீங்க வாங்க. எதிரிங்க மொழி கத்துக்கொடுங்க, நாம முந்திக்கணும். நான் இப்ப போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே சங்கர், எல்லா பெண்களையும் விடுதலை பண்ணிட்டோம். வெரி குட் சுந்தரம், எனக்கு 3 நிமிஷம் அவகாசம். நான் வெளியில போய் எதிரில கண்காணிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஆயுத கிடங்க அழிச்சு. வித்யா, நீ சுந்தரத்தோட வந்து. Thank you.
ஹலோ ஹலோ, காலிங் போலீஸ் ஃபோர்ஸ், காலிங் போலீஸ் ஃபோர்ஸ், ஆர் யூ ரிசீவிங் மீ? ஹலோ ஹலோ ஹலோ, காலிங் போலீஸ் ஃபோர்ஸ், காலிங் போலீஸ் ஃபோர்ஸ், ஆர் யூ ரிசீவிங் மீ? எமர்ஜென்சி, எமர்ஜென்சி. எஸ் போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ், யூ ஆர் ரிசீவிங் யூ. வெரி குட், உடனே பிளாக் ஃபாரஸ்ட் புறப்படுங்க. நாங்க ரகசிய இயக்கத்தை கண்டுபிடிச்சிட்டோம், அவங்களோட போராடிக்கிட்டு இருக்கோம். உங்க செய்தி பிரகாரம் நமது போலீஸ் படை புறப்பட்டாங்க, கூடிய சீக்கிரம் அங்க வந்துருவாங்க. நாங்க உங்க பதிலுக்காக காத்திருக்கிறோம். ஆனா இன்னும் நம்ம கடமை முடியல, இந்த இடத்துல நம்ம பிடிபடக்கூடாது. Thank you.
Thank you.
கை கும்பெடுத்து இளம் பெண்ணே உனக்கு சூடட்டுமா, சலசல நீரை அள்ளி எடுத்து சந்தனம் குழைத்து பூசட்டுமா.